ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம். இன்றைக்கி நம்ம சென்னை கோவூரில் ஒரு டூப்ளெக்ஸ் டைப் வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு சேம் டைப்பில் இருக்குது, சேம் அளவில். ஸோ இதனுடைய எலிவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்லேயும் மெயின் டோர் வந்து ஈஸ்ட்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கார் பார்க்கிங். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 600 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நியர்பையில் அந்த மாதா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஹால் பகுதி. ஸோ நல்ல ஸ்கொயர் பெரிய சைஸில் ஒரு ஹால் இருக்குது. மேலே உங்களுக்கு ஃபால்ஸ் நீங்கள் லைட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அளவு. அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படியே டபுளாக பண்ணியிருக்காங்க, அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூப்ளெக்ஸ்ன்றது உள்ளிக்குள்ளே ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து ஹாலில் இருக்க ஒரு காமன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு ஏரியா. வந்து சுற்றியுமே வீடுகள் இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க் இருக்குது. ஸோ மாதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய காலேஜ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து கிச்சன் பார்க்குறீங்க, நல்ல மீடியமான சைஸில் ஒரு கிச்சனு. அதெல்லாம் வாஸ்து பிரகாரம் பார்த்து 100% வாஸ்து பிரகாரம் கட்டி கொடுத்துருக்காங்க. இது சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் 80% வரைக்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இது கீழே இருக்கிற பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள், ஒரு நல்ல சைஸு, மீடியமான சைஸ் இது. ஸோ பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் அந்த பெட்ரூம். ஸோ அவங்க மேலே வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கீழே இருக்குது ஒரு பெட்ரூம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சென்டராக ஒரு ஹால் மாதிரி கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். இது வந்து நல்லா பெரிய சைஸுங்க, ஒரு டபுள் காட்டு பெட்டு போடுற அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்குது. வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல லொக்கேஷன், சுற்றியுமே வீடுகள் இருக்குது, ஒரு டீசெண்டான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெயின் ரோடுமே உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு இருக்குது. ஸோ போரூர் டு கொண்டுறதுக்கு மெயின் ரோடு. இது ஃப்ரண்ட் சைட் பால்கனி இது. ஸோ பால்கனியும் நல்லா வசதியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அமைதியான இடம் இது. உங்களுக்கு பக்கத்தில் நிறைய செயின்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, மாதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அமிர்தா ஸ்கூல் இருக்குது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் வீடு வேணும்னா இது சரியான வீடு. இது இது இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்குமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு வெஸ்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பெட்ரூம் 3 டாய்லெட்டோட ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா இது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு வாட்டி நேரில் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக ஓனர்களை பேசி இதனுடைய ப்ரைஸை, ஆக்சுவலாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 80 லேக்ஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவாங்க, நம்ம பேசி வாங்கிக்கலாம். இது வந்து டெரஸ் வந்துருக்கோம். நம்ம டெரஸ் பாருங்கள், சுற்றியுமே நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இந்த பேக் சைடில், வீட்டுடைய பேக் சைடில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இதுக்கு பார்க்கும் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு நல்ல டீசெண்டான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு வீடியோ மூலமாக பார்க்கலாம்.